ம் வெள்ளிக்கிழமை பதினோராம் தேதி பிளவ ஆண்டு வைகாசி இருபத்தி எட்டாம் நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று மாலை ஆறு இருபத்தி ஏழு வரை பிரதமை பின்பு த்விதியை ஓரைகளின் நிலவரம் சுக்ரன் புதன் சந்திரன் குரு இந்த ஓரைகளில் அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அதுவும் இன்றைக்கு திருமைச்சூர் அளித்தாம்பிகை திருவற்றியூர் வடிவுடையம்மனை தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஆறு வரை மிருகசீரிஷம் பின்பு திருவாதிரை யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் விருச்சிக ராசி என்பர்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் கருத்துக்களையும் தெரிவிக்கக்கூடாது தெரிவித்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஜாக்கிரதையாக இருங்கள் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன் ராகு புதன் மிதுனத்தில் சந்திரன் சுக்ரன் கடகத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குடும்ப உறுப்பினர்களின் மூல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு நீங்கள் போல் நல்ல மன வாழ்க்கை அமையும் அதிர்ஷதிசை தெற்கு என் ஐந்து அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் ரிஷபராசி என்பர்களே உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் தடைபட்டு வந்த தனவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் கடன் தொடர்பான எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பின் மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள் திசை மேற்கு என் ஆறு கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுடன் காணப்படுவீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றியும் உலக வாழ்க்கை பற்றியும் புரிதல் மேம்படும் சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் இழுபறியான தன உறவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் இரண்டு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்களே சம்பாதித்து வைத்து கொள்ளக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கடகராசி என்பர்களே குடும்ப பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும் கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் புதிய வாகனம் மற்றும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் தோன்றும் வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளும் தனவரவுகளும் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷதிசை மேற்கு என் ஆறு புனர் பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும் சிம்மராசி என்பர்களே தொழில் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் உத்தியோகம் தொடர்பான புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் உடன் பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள் முக்கியமான விஷயங்களுக்கு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் திசை வடகிழக்கு என் ஒன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் முன்னேற்றமான ஒரு நாள் ராசி என்பர்களே உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் குடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் வியாபாரம் தொடர்பான எண்ணங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் அரசு தொடர்பான காரியங்களில் எதிர்பார்ப்புகள் காலதாமதமாக நிறைவேறும் குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது அதிர்ஷதிசை தென்கிழக்கு எண் ஐந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாள் ராசி என்பவர்கள் புதனுடைய ஆசி பெற்றவர்கள் அதனால் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் துலாம் ராசி என்பர்களே கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் நிர்வாக தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் மற்றவர்களின் கருத்துக்களால் உங்களின் இலக்குகளில் தடமாற்றம் ஏற்படும் வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள் அதிர்ஷதிசை வடகிழக்கு எண் ஒன்பது சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தடைப்பட்ட செயல்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக வரும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நண்பர்களுடன் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள் அதிசதிசை தென்கிழக்கு எண் எட்டு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் விருச்சிக ராசி என்பர்கள் மற்றும் இந்த ராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ஏன் சார் பெருமாள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா எந்த தெய்வத்தாலையும் முடியாத ஒரு காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பவர்தான் திருப்பதி வெங்கடேசப் பெருமாள் அந்த திருப்பதி வெங்கடேச பெருமாள் டைமும் நின்றபடியே பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் உறங்குகின்ற நேரம் மட்டும்தான் ஸ்ரீரங்கம் சென்று அனைத்து திவ்ய தேச பெருமாளும் உறங்குமிடம் ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கத்திலே உறங்கிவிட்டு திருப்பள்ளி எழுச்சி பாடியவுடன் உடனே திருப்பதிக்கு வந்து விடுவதாக ஐதீகம் ஆனால் பெருமாள் வழிபாடு என்பது அனைவராலும் அனைத்து மதத்தாலும் அனைத்து மக்களாலும் திருப்பதி வெங்கடேச பெருமாள் வழிபாடு போற்றுதற்குரியது எதை நினைத்தாலும் வெங்கடேச பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பார் யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெற வேண்டுமோ அவர்களெல்லாம் வெங்கடேச பெருமாளை நினைத்து இருந்த இடத்திலிருந்து நடந்தே வந்து வெங்கடேச பெருமாள் மலையேறி பெருமானை தரிசித்த காலம் உண்டு இப்பொழுது எல்லாம் இந்த பிரிமெட்டிலிருந்து நடந்து சென்று கிட்டத்தட்ட மூவாயிரத்து சில்ற படிக்கட்டு நடந்து வந்து பெருமாளை தரிசனம் செய்துகிறார்கள் வேண்டியவர்களுக்கு வேண்டிய அருளை அள்ளி தருகிறார் இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா ஏழு மலை தாண்டி இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி யாருக்காவது கஷ்டம்னு நினச்சி வெங்கடேச பெருமாளை அழைத்தால் உடனே வந்து அருள் புரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான தெய்வம் வெங்கடேச பெருமாள் அதனால தான் தவறாமல் யார் வீட்டில் எந்த குலதெய்வம் ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வெங்கடேச பெருமாள் ஃபோட்டோ இல்லாமல் ஒரு வீடும் கிடையாது ஏன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி கஷ்டங்களை போக்கக்கூடியவர் துன்பத்தை அழிக்கக்கூடியவர் எதிரியை வீழ்த்தி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியவர் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண வரணை அளிக்கக்கூடியவர் குழந்தை பாக்கியத்தை அளிக்கக்கூடியவர் கஷ்டகாலத்தை போக்கக்கூடியவர் நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் என் உலகத்தில் நிறைய மிகப்பெரிய மல்டி மின்னியர் பிஸ்னஸ் பார்ட்னராக திருப்பதி வெங்கடேச பெருமாள் இருக்கார் இது எத்தனை பேருக்கு தெரியும் பெருமாள்கிட்ட அவங்கெல்லாம் மனசார பிரார்த்தித்து கொண்டு நான் உனக்கு இந்த பிஸ்னஸில் எனக்கு இவ்வளோ லாபம் வந்துச்சுன்னா நஷ்டம் இல்லாமல் நடந்தால் உனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துட்றேன்னு சொல்லி அவர்களை எல்லாம் பெருமாள் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் ஒரு உன்னதமான தெய்வம் இவ்வளவு மிகப்பெரிய சிறப்புகளை இந்த கலியுக தெய்வமாகிய வெங்கடேசப் பெருமாள் மக்களுக்கு பாலித்து கொண்டிருக்கிறார் வேலை இல்லாதவர்கள் திருப்பதி வேண்டிக் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் நிம்மதி இல்லாதவர்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் ஒரு மனுஷனுக்கு மூணு விஷயம் முக்கியம் உண்ண உணவு இருக்க இடுப்பிடம் அப்புறம் கல்வி இந்த மூணுமே இருந்தால் அவன் ஜெயிச்சிடுவான் தாய் தந்தையினுடைய அருளாசி இதையெல்லாம் ஒருங்கே கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வம் தான் வெங்கடேசப் பெருமாள் அந்த திருப்பதி லட்டு எங்கே செஞ்சாலும் அந்த டேஸ்ட்டு வராது திருப்பதியில் மட்டும்தான் அதற்கு உண்டான ஒரு டேஸ்ட்டு வரும் இது எல்லாருக்குமே தெரியும் அங்கே சென்று திருப்பதி சென்று வந்தாலே திருப்பம் ஏற்படும் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ மனசு சங்கடமாக இருக்கோ அவர்களெல்லாம் நீங்கள் வாட்டின்னு கிளம்பி திருப்பதி போயிட்டு வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்து வாருங்கள் ஏன்னா சார் சிறிய பேர் நிறைய பேர் கேட்குறாங்க சார் நடந்து போகலாமா இல்லை பஸ்லேயே மேலே போயிடலாமா எப்படி வேண்டாலும் வேண்டுமானாலும் நீங்கள் திருப்பதி சென்று பெருமாளை தரிசனம் செய்து வாருங்கள் உங்களுக்கு உண்டான சந்தோஷத்தை அவர் தருவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தனுசு ராசி என்பர்களே மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த பிரச்சினைகளுக்கு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதிசதிசை மேற்கு என் ஏழு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கின்ற நாள் மகர ராசி என்பர்களே தொழில் சார்ந்த கருவிகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும் வாகனம் தொடர்பான பயணங்களில் மாற்றங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வழக்கு தொடர்பான பணிகள் தீர்வு கிடைக்கும் சாமர்த்தியமாக செயல்பட்டு மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள் திசை வடக்கு எண் ஒன்பது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கின்ற நாள் கும்பராசி என்பர்களே உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் எழுத்து தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் மீது சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த சில காரியங்களில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் மகிழ்ச்சியான நினைவுகளின் மூலம் மன அமைதி உண்டாகுகின்ற நாள் ஜாக்கிரதையாக இருங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் அதிசதிசை கிழக்கு என் மூன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மீனராசி என்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்களின் ஆதரவின் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும் தொண்டை தொடர்பான வழிகள் படிப்படியாக குறையும் புதிய செயல்திட்டங்களை அமைத்து அதை செயல்வடிவில் மாற்றுவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும் மீனராசி என்பர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷதிசை தென்கிழக்கு எண் ஒன்பது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாள் வாழ்க வளமுடன்